ஓட்டு படத்தோட டீசர்ல என்னடா நாலு பேர் நாலஞ்சு பேர் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க, ஒரு பையன் மூக்கல வேற டியூப் கூட வச்சிருக்காங்க, அப்ப நயன்தாரா அந்த பையன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மர்மங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபுல் கதையும் உடைச்சிட்டாங்க. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். இந்த படத்துல நயன்தாராவுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையனுக்கு வந்து சரியா மூச்சு விட முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்கு சின்ன வயசுல இருந்து. அதாவது ஒரு ரெண்டு வயசு கேள்வி குழந்தைக்கு 2 LPM அப்படின்ற அளவுல ஆக்சிஜன் தேவைப்படும், ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு 4 LPM அப்படிங்கிற லெவல்ல ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனா அது இயற்கையான காத்துல இருந்து அந்த பையனால சரி ஆக்சிஜன் லெவல்ல எடுத்துக்க முடியல. அதனால அந்த பையன் எங்க போனாலும் ஒரு சிலிண்டர் வச்சுட்டு சுத்துறாங்க நயன்தாரா. அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க நயன்தாரா. அவங்க போயிட்டு இருக்கிற பஸ் துரதிருஷ்டவசமா போயிட்டு இருக்கும்போது நல்லா மழை வந்து மலைப்பகுதியில அந்த பஸ் வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த பஸ்ஸுக்கு மேல ஒரு 4-5 அடிக்கு மேல வந்து மண்ணு ஃபார்ம் ஆயிருது. அதாவது பஸ் இருக்கிற இடமே தெரியல, அந்த சரிவுல மண் சரிவுல மாட்டி அந்த பஸ் ஃபுல்லா முழுகிறது. அந்த பஸ் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றதே தெரியாம மூச்சிட முடியாம எல்லாம் ட்ரை பண்றாங்க, பஸ் உடைக்கிறாங்க, மேல இது பண்றாங்க, ஜன்னல் உடைக்கிறாங்க, கதை திறக்க பாக்குறாங்க, ஆனா எதுவுமே திறக்க முடியல. அந்த பஸ்ஸுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே வருது. அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியாக கம்மியாக எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பைத்தி முடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க, மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்றான், அதையும் பண்ணி ஒரு டோர் ஓபன் பண்ணி வெளியே போயிடுறான். அப்படி அவன் வெளியே போகிறப்போ மேல இருந்து மண் சரிவுல ஒரு பெரிய கல் வந்து அவன் மேல அடிச்சு அவன் இறந்து போய் பஸ்ஸுக்குள்ள திரும்பி வந்துடுறான். இதனால பஸ் இருக்கிறவங்க இன்னும் பேனிக் ஆயிடுறாங்க, பஸ்ஸுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து இன்னும் கம்மியாகுது. எல்லாரும் அடிச்சுட்டு இறந்த மாட்டி கடைசியாக நம்ம நயன்தாரா கிட்ட வராங்க. அவங்க பையன்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டர் எடுத்து நம்ம கொஞ்சம் பிரீத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டர் எடுக்கிறதுக்கோசரம் எல்லாரும் நயன்தாராவை தேடி வராங்க. நயன்தாரா இவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிறப்ப திடீர்னு அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு டன்னல் ஒன்று வருது. அதாவது அந்த மண் சரிவுனால மொத்தமாக ஒரு 5-6 பேர் தான் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரே இருக்காங்க. அவங்க அந்த டன்னல் மூலியமா வெளியே தப்பிச்சு போனாங்களா இல்லை போலீஸ் காப்பாற்றி வெளியே போனாங்களா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்கும்.